அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் அபரீதமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன் சங்கீத புஸ்தகம் அறுபத்து ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் அலிலுயா பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததைப் போல அநேக சூழ்நிலைகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் இதே வார்த்தையை நாம் விசுவாச அறிக்கையாக இந்த காலை வேளையில் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது உறுதி இங்கே சங்கீதக்காரன் விசுவாச அறிக்கை செய்கிறான் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் நாமும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்வோமா மூன்று முறை தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது அலிலுயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தொடங்கிவிட்டது அலலுயா கடந்த கால கண்ணீரையும் கவலையும் விட்டுவிட்டு இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறதை உங்களால் காண முடியும் ஆலுயா ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று அங்கே வேத வசனம் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆதித்தகப்பனாகிய ஆதாமையும் ஆதி தாயாகிய ஏவாளையும் உண்டாக்கின பொழுதே அங்கே ஆசீர்வாதம் தொடங்குகிறது அலிலுயா எப்பேற்பட்ட நம்முடைய அருமையான தேவன் சர்வவல்ல தேவன் அங்கே முதன் முதலாக ஆதி குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம் எனவேதான் இன்றளவும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறோம் அலிலுயா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக என்று சங்கீதம் நூற்று முப்பத்து நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசித்து பார்க்க முடியும் கர்த்தருக்கு நம்மை ஆசிர்வதிப்பது மிகவும் பிரியமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்திருக்கலாம் பல கண்ணீர் சம்பவங்கள் கவலைகள் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் வறுமைகள் அல்லது போராட்டங்கள் அல்லது தரித்திரத்தைப் போல அநேக சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கலாம் இந்த வசனம் உங்களை தேடி வருகிறது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தேவனே இந்த வசனத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் நாங்கள் செலுத்துகிறோம் என்று விசுவாச அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றே ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கக்கூடிய எல்லா அந்தகாரக் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறது இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை தேடி உங்களுடைய வாழ்க்கையை தேடி ஆசீர்வாதம் வருகிறது ஹலெலுயா எண்ணாகமும் இருபத்து நான்காவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இசைவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அலெலுயா உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது பிளையாம் தெற்கு தரிசி இசிறேவேல் மக்களை சபிப்பதற்காக அவன் முற்பட்டு சென்றபொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் வாயின் மூலமாகவே இசைவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் தெற்கு தரிசனம் உரைக்கும்படியாக அவனுடைய வாயை அங்கே பேசும்படியாய் அவர் வைத்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எக்காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்கள் நம்மை சபிப்பதற்கு முற்படும் பொழுது அவர்கள் வாயினாலேயே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லும்படியாக தேவனுடைய சித்தம் அங்கே கிரிய செய்கிறது அலெலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுரை கூறினாரே உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதின் முகாந்தரம் என்னவென்றால் நாம் யாரையும் கூடாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாயிலிருந்து மற்றவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஆசிர்வாதங்களை கெடுத்து கொள்ளும் வண்ணமாக அநேகரை சர்வ சாதாரணமாக அங்கே சபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற நீங்களும் நானும் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது மற்றவர்களை சபிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு உங்கள் வாயே காரணமாக இருந்துவிடக்கூடாது அலையா எனவே இந்த காரியத்திலும் நம்மை சுய தற்பரிசோதனை செய்து நாம் யாரையாவது சபித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசிர்வாதத்திற்கு தடையை கொண்டு வந்து விடுகிறது கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியம் என்னவென்றால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவர்கள் சபிக்கிறார்கள் நாம் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருகுகிறது என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே பிழையாமை போல நாம் சவிப்பதற்கு முற்படாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்போம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல இல்லையா ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாததாய் இருந்தது என்று நாம் ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கர்த்தர் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இங்கே வசனம் சொல்லுகிறது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் உறுதியாக அவன் அந்த இடத்திலே அவன் விசுவாச அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் நீங்களும் நானும் அப்படியாகவே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் பொழுது இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் நாம் ஜபிப்போமா எங்களினே சீக்கிர பரிசுத்தம் உள்ள பரலோக நல்லப்பிதாவேன் இந்த காலை வேளையிலே சங்கீதம் அறுபத்து ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக வாக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த வசனத்தின் ஆண்டவரை வல்லமை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காதுகளிலே கேட்கும் பொழுது இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடங்குவதாக ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லாம் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுத கட்டுகிறோம் இன்றைக்கு ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தில் பெருகுவதாக ஆண்டவரே இசுர வேலை உமக்கு பிரியம் என்று வேதத்தில் நீ சொன்ன அப்படியாக ஆண்டவர கர்த்தாவே கர்த்தராகி நீர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சியோனிலிருந்து ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே நன்றி இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை இந்த வசனத்தை இந்த நீதியை எங்களுக்கு கொடுத்தபடினாலும் உங்களுக்கு நன்றி துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்த பரலோக நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாம நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்